ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போக முடியாது, ஏன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து மாமாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, பாவம் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னும் எதுவுமே சாப்பிடல, ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம் அவங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்பி இங்கே பாருங்க, டைம் பாருங்க, டைம் வந்து 12:30 ஆகுது, இன்னும் இருக்காங்க, இன்னும் சாப்பிடல. சரி இனிமேல் தான் வந்து மாமாக்கு எதனாச்சும் சாப்பாடு கொடுக்கணும். சரி வாங்க போய் மாமாவை பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. நம்பி பாருங்க என்னப்பா எப்படி பாருக்கு இப்போ. மெடிக்கல் ஷாப்ல தான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து போடணும் இப்ப மாமாக்கு. எதுனாச்சும் கஞ்சி ஏதாச்சும் குத்துட்டு தான் போடணும் மாத்திரை. என்னம்மா கஞ்சி கரைச்சிட்டீங்களா அவருக்கு? இது வந்து நார்மலா நம்மளுக்கு ஜுரம் அடிச்சா வந்து இதை கரைச்சிட முடியுது, நல்லா இருக்கும், புளிப்பா இருக்கும், அதெல்லாம் வந்து சரி குடுத்துட்டு இருக்கேன். வாயில டைரக்டா குடுக்கறதோட இங்க கொஞ்சோண்டு வச்சுட்டு அது கூட குடிச்சா நல்லா இருக்கும், ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், அதுதான் குடிப்பேன். சரி குடிப்பா, என்னப்பா மருந்து சாப்பிடணும்ல. ஸ்டீவன் நினைச்சு கட கட கடந்து குச்சிருங்க, ஏன்னா மருந்து சாப்பிடணும்ல, அதுக்கு தான் ரொம்ப அவதான் ஆயிடுச்சு. இது ஒண்டி இருந்த இன்னொரு சொம்பு இருக்க, அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டாதான் நல்லா இருக்கும். அதுதான் அப்பா கிட்ட என்ன சொன்னா, இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்கிட்டு வாங்கப்பா, நானே போட்டு விட்டுறேன். இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்திருந்தா ஒன் ஏஜ் இருந்தா சரியா போயிடும் நைட்டுக்கெல்லாம். சரி இன்னும் கொஞ்சம் சரி. மாமா வந்து வந்து கஞ்சி குடிச்சாச்சு, இப்ப மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை குத்தா வேணாவா. ஸ்ரீவாணியே மாத்திரை போட்டுக்கிறாங்க, மருந்து ஊத்திக்கிறாங்க. இவர் மாத்திரை போட்டுக்குன்னா என்ன, ஒரே முட்டா போட்டா இப்படி ஒரே முட்டா போடல, ஒன்னொன்னாதான் போட்டு அழுதுன்னு இருக்காங்க. இன்னும் ரெண்டு நாளா மாமா ஸ்ரீவாணி தூக்கவே இல்லை, பாப்பாவும் அழுதுட்டு இருக்கா.